வெல்கம் டு ராபி சமையல். இன்றைக்கி வந்து நம்ம கரம் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கல்பாசி வந்து நான் 20 கிராம் எடுத்திருக்கேன். அதுமாரி கிராம்பு 20 கிராமு, பட்டை 20 கிராமு, ஏலக்காய் 10 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து சாஜிரா. இது சாஜிரான்னா ஜீரகம் மாதிரியே இருக்கும், எல்லா பெரிய பெரிய மளிகை கடையிலையும் கிடைக்கும். இது வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா அன்னாச்சி பூ வந்து இது ஒரு 10 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் இது வந்து ஜாதி பத்திரி ஒரு 10 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் இது மராட்டி மொக்கு, இது ஒரு 10 கிராமு, ஜாதிக்காய் 2. இவ்வளோ தான். இதை வறுத்துட்டு நம்ம பொடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற ஆன் பண்ணியாச்சு. இப்போ சாஜிராவை கொட்டி ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். இப்போ சாஜிராவை நம்ம கொட்டி நல்லா கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் ரொம்ப வறுத்துடக்கூடாது, கரிஞ்சிடவும் கூடாது. லைட்டாக வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ வாசனை வர அளவுக்கு வறுத்தாச்சு, ரொம்ப பொரிய விட்டுறக்கூடாது. இப்போ செம்ம வாசனையாக இருக்குது. இப்போ எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நம்ம கரம் மசாலாவுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் போட போகிறோம். மசாலா ஐட்டங்கள் பட்டை போட்டிருக்கேன், அப்புறம் ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் ஜாதிபத்ரி, அன்னாச்சிப்பூ, ஜாதிக்காய், மராட்டி மொக்கு, இது எல்லாத்தோட நம்ம வந்து கல்பாசியும் போட போகிறோம். போட்டு இது எல்லாமே ஒன்றா வறுக்க போகிறோம். இதையும் நம்ம லேசாக வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மசாலா போட்டோன்னா நம்மளுக்கு கடை மசாலாவே பிடிக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்கள் தெருவே மணக்கும். இதை போட்டு நம்ம எது எதுக்கு போடலான்னா, நம்ம வந்து குருமாக் போடலாம், அப்புறம் வெஜ்ஜு பிரியாணி, நான்வெஜ்ஜு பிரியாணி, வெஜ்ஜு குருமாக்கு போடலாம். அப்புறம் நம்ம மக்ரோனி, அப்புறம் சேமியாலாம் செய்கிறோம், அதெல்லாமே அதுக்கெல்லாமே போடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நூடுல்ஸ்க்கு விற்கிற மசாலாலெல்லாம் வந்து எல்லாமே கெமிக்கல்ஸ் கலக்கிறாங்க, அஜினோமோட்டோ கலக்கிறாங்க, அதெல்லாம் இல்லாமல் நம்ம வீட்லேயே இதுமாரி செஞ்சு நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா 6 மாதம் ஆனாலும் வீணாகவே ஆகாது, வாசனை போகாத அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மசாலா. அவ்வளோதான், மசாலா வந்து நல்லா வறுத்தாச்சு. மசாலா பொருட்கள் எல்லாமே வாசனை வீடே தூக்குது, கமகமன்னு இருக்குது வறுக்கக்குள்ளேயே. நீங்கள் அரைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாசனை தாங்க முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மசாலாவை இந்த அளவுகளோடு நீங்களும் சேர்த்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் அரைச்சிட்டு வந்து பொடி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ கரம் மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் நம்ம மில்லுலேருந்து. இதை வந்து நல்லா சளிச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுக்குவேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதுமாரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம், யூஸ் பண்ணலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.